ஒவ்வொரு காய்கறியிலையும் கீரையிலயும் நம்மளுக்கு வேண்டிய சத்துக்கள் அத்தனையும் இருக்குதுங்க எதையுமே நம்ம தூக்கி போட முடியாது ஏன்னா இப்ப பீர்க்கங்காயெல்லாம் எடுத்துட்டு அந்த தோல்ல வந்து துவையல் பண்ணி சாப்பிடுவோம் அவ்வளவு ஒரு மருத்துவ பயன்கள் இருக்குதுல அதுக்கப்புறமா புடலங்காய் எடுத்துட்டு அதனோட விதையில வந்து நம்ம அஹ் பண்ணி சாப்பிடுவோம் அதுவுமே அவ்வளவு ஒரு நல்லா டேஸ்டாவும் இருக்கும் அதுலேயும் நம்மளுக்கு மருத்துவ பயன்கள் நிறைய இருக்கு நிறைய நோய் தீர்க்கக்கூடிய அந்த இயற்கை வந்து நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்குதுங்க இன்னைக்கு அது மாதிரி ஒரு கீரை தண்டுல தான் வந்து நான் சட்னி பண்ணியிருக்கேங்க அதாவது கொத்தமல்லி கீரை தண்டுல கீரை இல்லாமல் தண்டை மட்டும் போட்டு பண்ணிருக்கேங்க இன்னைக்கு எங்க வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் பணியாரத்துக்கு தான் இந்த சட்னி பண்ணியிருக்கிறேங்க இப்ப இதுக்காக கொத்தமல்லி தண்டை மட்டும் தனியா எடுத்துட்டேன் ஒரு கப்பு அதுக்கப்புறமா ஒரு கப்பு தேங்காய் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்துருக்கேங்க காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வேர்க்கடலை ஏன்னா அந்த ருசிக்காக வந்து வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன் வேர்க்கடலையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதுக்கப்புறமா கொஞ்சமாக தனியா அவ்வளோதாங்க இப்போ எல்லா பொருளையும் போட்டு அப்படியே நம்ம ஆயிலில் வறுக்க வேண்டியது ஆனால் எப்போயுமே நான் தேங்காய் வறுக்க மாட்டேன் தேங்காய் வறுத்தம்னால் அந்த டேஸ்ட்டு போயிடும் இப்போ ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாங்க ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை அதுக்கப்புறமா கொஞ்சமாக தனியாக ஒரு அரை டீஸ்பூனுக்கு மட்டும் தனியாக ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா புளி காஞ்ச மிளகாய் இதை மட்டும் கொஞ்சம் வருபட்ட உடனே நம்ம தண்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தண்டு வந்து கொஞ்சம் நல்லாவே ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் லாஸ்ட்டாக வந்து நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்தோம்னா அதுவும் வெந்துடும் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேங்காயும் உப்பும் வந்து நான் டேரெக்டாக மிக்ஸியில்தான் போடுவேன் அதுக்கப்புறமா இந்த வறுத்த பொருளெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்து அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு குடிச்சிட்டோம்னா அட்டகாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மல்லித்தண்டு சட்னி ரெடியாகிருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வேணுங்கிறவங்க தண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா அந்த தண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்திருக்குது புளி வேணுங்கிறவங்க ஜாஸ்தி புளியை போட்டு கொஞ்சம் தக்காளி கம்மி பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த டைமில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இது வந்து பணியாரத்துக்கு தோசைக்கெல்லாம் வந்து நல்ல நெய் ரோஸ்ட்டுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சட்னி நல்லா காரசாரமாக இருக்குங்க ஏன்னா நான் வந்து இன்னைக்கு காஞ்ச மிளகா கொஞ்சம் சேர்த்தியே தான் போட்டிருக்கிறேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்காது அது இந்த மழை டைம்லாம் வந்து நம்ம கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் இதுக்கு வந்து பணியாரத்துக்கு வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் பணியாரம் சைடு ஆகிட்டு இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதில் உப்பும் தேங்காயும் சேர்த்திக்க போகிறேன் இப்போ இது கடலைப்பருப்புக்கு பதிலாக இந்த மாதிரி வேர்க்கடலை போடுறதுல டேஸ்ட்டு வந்து நல்லாவே ரொம்பவுமே அருமையா இருக்கும் அந்த கடலைப்பருப்பை விட இந்த வேர்க்கடலை வந்து அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க இப்ப இது எல்லாமே ஆறிருச்சு நான் எல்லாம் ஒண்ணா போட்டு அரைச்சுக்க போறேன் அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பும் கொடுத்துக்கலாம் இப்போ தண்டும் பாருங்க நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்துதுன்னா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துருணுங்க அப்பதான் அந்த தண்டு வாசம் இல்லாம இருக்கும் அவ்வளோதான் இந்த அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது தாளிப்பு கொடுத்தோம்னா அருமையான ஒரு மல்லித்தண்டு சட்னி ரெடிங்க